بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே தாய்மார்களே அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவனுடைய தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் தௌஹீதுக்கு எதிரான வாதங்களுக்கு தக்க பதிலடி என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால், ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இதே இடத்துல நாங்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்திருக்கின்றோம், அதனால் நாங்கள் மீலாது பெருவிழா கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி ஒரு கூட்டத்தினர் வந்து ஒரு கூட்டத்தை போட்டிருக்கின்றார்கள். அவங்க மீலாது விழா எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்றால், அதை வந்து அந்த கூட்டத்தில் பேசின நபர் சொல்லி காட்டுறாரு. என்ன சொல்கிறாரு, எப்படி வந்து மீலாது விழா கொண்டாடணும் தெரியுமா? சீரியல் செட்டு போடணும், அதே மாதிரி வந்து கொடி நட்டி வைக்கணும், நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமா இல்லையா, அதுக்காகத்தான் இப்படிப்பட்ட மீலாது விழாக்களை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சந்தோஷம், அதை வந்து நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று சொல்லி அவர் வந்து மீலாது விழா கொண்டாடுவதை நியாயப்படுத்தி மீலாது விழா எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றார். இங்கே வந்து பேசின இதே நபர் வந்து போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஊட்டியில் போய் மீலாது விழா கொண்டாடிட்டு போயிருக்காரு. ஊட்டியில் என்ன ஆட்டம் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஊட்டியில் எப்படி எப்படியெல்லாம் மீலாது விழா கொண்டாடி இருக்கின்றார்கள் அப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்கள். இதுதான் மீலாது விழா கொண்டாடுறது. இந்த மாதிரி வந்து சீரியல் செட்டை போட்டு விட்டு இப்படி பள்ளிவாசல்களில் வந்து அலங்காரம் செய்வது வந்து மறுமை நாளினுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்தார்கள். இவங்க வந்து இது போன்று பணத்தை எப்படியெல்லாம் காசை கரியாக்குகின்றார்கள் பாருங்கள். இதுதான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே முகப்பத்து வச்சு மீலாது விழா கொண்டாடுறதாம். இப்படி சீரியல் செட்டுக்காரன்னு இது வந்து சீரியல் செட்டுக்காரன் சந்தோஷப்படுவானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவாங்களா? இப்படிலாம் வந்து சீரியல் செட்டு போட்டால் யாருக்கு லாபம்? மக்கள் பணம் அம்புட்டும். மக்களுடைய பணத்தை கரியாக்கி வீண் விரயம் செய்து இப்படிப்பட்ட வேலைகளை இவர்கள் செய்கின்றார்கள். சீரியல் செட்டை பார்த்தீங்களா, தெரு முழுக்க தோரணும். இதுதான் கேட்டால் சீரியல் செட்டு போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே நாங்கள் முகபத்து வச்சுருக்கிறோம், இந்த மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமா இல்லையா, அதுக்காகத்தான் இந்த மாதிரி வந்து நாங்கள் சீரியல் செட்டு போட்டு நாங்கள் கொண்டாடுறோம் என்று சொல்லி கொண்டாடுறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டாடுறாங்க. கொண்டாடுவதனுடைய தொடர்ச்சியை பாருங்கள், எப்படி எப்படியெல்லாம் அலங்கார லைட்டுகள்னு பாருங்கள். இவ்வளவு வந்து ஒரு இடத்துல நடந்தது. இது வந்து மீலாது விழா கொண்டாடுற புது டிசைன். கழுதையாக குதிரையான்னு தெரியல, அது ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிது, அல்லது குதிரை மேலே கழுதையான்னு தெரியல. இதுதான் மீலாது விழா கொண்டாடுறது. யார் தலைமையில்? இங்கே வந்து ஒரு கோமாளி ஒருத்தர் பேசிட்டு போனார், அவர் தலைமையில் நடந்த மீலாது விழா தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதாம். இதுக்கு குர்ஆன் வசன ஆதாரம் வேற. உதுக்குரு நியமத்தல்லாஹி அலைக்கும், நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நியமத்துகளை நீங்கள் எண்ணிப்பாருங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கிறான். அதனால இப்படி கோவேரி கழுதையில் எழுதி ஆட்டம் போடுவீங்களா? இப்படி வந்து சீரியல் செட்டு கட்டி நீங்கள் வந்து ஆட்டம் போடுவீர்களா?
இதுதான் வந்து மீலாது விழா கொண்டாடி அல்லாஹ்வுடைய நியமத்தை எடுத்து கூறுவது, எண்ணி பார்ப்பது. இன்னொரு குர்ஆன் வசனத்தை வர சொல்றாரு, அம்மா பி நியமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உமக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய அருளை நீர் பறைசாற்றுவீராக. நல்லா குர்ஆன்ல சொல்லிட்டானா, அதனால இப்படி கோவேரிகளில் ஏறி நாங்கள் பறைசாற்றுறோம் அப்படின்னு சொல்லி மீலாது விழா கொண்டாடுறத பார்க்குறோம். இன்னும் கூத்த பாருங்க, டப்பாங்குத்து டான்ஸ் வேறு இதில். இதுதான் வந்து மீலாது விழா கொண்டாடுறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருள் நினைவு கூர்றதா, இப்படி குத்தாட்டம் போடுறதா, நினைவு கூர்றதா, இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டான்ஸ் ஆட சொன்னாங்களா? இதுக்கு யார் தலைமை? இங்கே வந்தவர் தான் தலைமை. இதுதான் போட்டு அந்த ஊர்லேயே போட்டு கிழிச்சிட்டு வந்துருக்கோம் கிளிகிளின்னு போன வியாழக்கிழமை. இப்படி வந்து குத்தாட்டம் போட சொன்னார்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இப்படி குத்தாட்டம் போடுவது தான் வந்து மீலாது விழாவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து நம்ம காட்சி பொருளாக்குறோம். நம்மளை ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு வர்றாங்க இல்லைங்க பெண்கள், இது வந்து காட்சி பொருளாக்குறோமா? அப்போ நீ நிப்பாட்டிருக்கிய இது என்னது? இது காட்சி பொருளாக்கிறாம காட்சி இல்லாத பொருளா இது? இப்படி வந்து இவங்க மீலாது விழான்ற பேரில் பொம்பளைகளை ரோட்டில் ஓட விடுவாங்களாம், ஆட விடுவாங்களாம். அதே மாதிரி வந்து மீலாது விழா என்ற பேரில் இப்படி பெண்களை கூட்டிகிட்டு போவாங்களாம், இது கூடும். ஆனால் நம்ம வந்து போராட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு பெண்கள் வந்தார்களே, ஆனால் அது கூடாது என்று இவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், அப்போ இதிலிருந்து என்னென்னு தெரியுது? காழ்ப்புணர்வுல தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா? இது போன்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டால் இதுக்கு பேர் தான் மீலாது விழா. அந்த மீலாது விழா ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு? இது வந்து தௌஹீத் மாநாடு அப்படின்றார். எதுவா இப்படி வந்து குத்தாட்டம் போட்டுக்கொண்டு டப்ஸ் கட்டி கொண்டு பலூன் வேற இதில் மீலாது விழா மாநாட்டில் பலூன் அலங்காரத்தை பாருங்க. இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலூன் கட்டி தொங்க விட்டாங்களா? இப்போ வந்து மீலாது விழா வந்து இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே முகபத் வச்சு கொண்டாடுறதை பாருங்க. இப்படி தான் வந்து வீண் விரயம் பண்ணக்கூடியவன் வந்து சைத்தானுடைய சகோதரன் நல்லா சொல்லி காட்டுறான். இங்கே என்னடா அப்படின்னா, மக்கள் பணத்தை வாங்கி பலூன் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு மீலாது விழாவாம். இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழா கொண்டாட சொன்னாங்களா? மீலாது விழான்றதே முதல்ல கிடையாது, அது அதுக்கடுத்து வர்றேன். முதல்ல மீலாது விழா என்ற பேரில் அடிக்கிற கூத்து கும்பாலத்தை முதல்ல பாருங்க. இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவில் தலப்பா கட்டிட்டு உட்காந்துருந்தாங்களா சுற்றி பலூனை போட்டு? இது கேட்டால் இதுதான் மீலாது விழாவாம். மீலாது விழா மாநாடு கொண்டாடுறதுக்கு ரிப்பன் வெட்டுறது வேற இதுக்கில். இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்பன் வெட்டினாங்களா? அப்போ மீலாது விழா கொண்டாடுங்கப்பா, என் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு இந்த வந்த பாருங்கப்பா பிஸ்மில்லா சொல்லி ரிப்பன் வெட்டு எல்லாரும் அப்படின்னு சொல்லி ரிப்பன் வெட்டினாங்களா? இதுதான் பேரை கேட்டால் இது வந்து நான் வந்து மீலாது விழா என்ற பேரில் இப்படிப்பட்ட கூத்துக்களை கும்பலாங்களை அழைத்து கொண்டு கேட்டால் வந்து நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நினைவு கூர்றோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நாங்கள் வந்து அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம், அப்படி நேசிக்கிறதுனால தான் நாங்கள் இப்படி வந்து மீலாது விழா கொண்டாடுகின்றோம் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இதில் இந்த மீலாது விழா என்பது பிரமத கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரமத கலாச்சாரம் கிடையாது இது. ஏன்னா வந்து பிரமத கலாச்சாரம்னா மார்க்கத்தில் கூடாது அப்படின்றார். பிரமத கலாச்சாரம் என்றால் என்ன செய்யணும்? பிறந்தநாள் அன்னைக்கு கேக்கு வெட்டணும், மெழுகுதிரி பொருத்தி வச்சு ஊதணும். நாங்கள் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் என்ன கேக்கு வெட்டணுமா, மெழுகுதிரி வச்சோமா, அதனால் நாங்கள் பிறந்தநாளாக கொண்டாடுவோம் அப்படின்றாரு. ஆனால் இந்த தேவகோட்டையில் பேசுகிற அதே பேச்சிலேயே சொல்லியிருக்காரு, பிரமத கலாச்சாரம் என்ற பேரில் ஒருத்தன் வந்து பிறந்தநாள் கொண்டாடலாமா, ஒரு நபருக்கு பிறந்தநாள் கொண்டாடலாமா இல்லையான்னு கேட்டால் கூடாதுன்னு தான் இவங்க ஃபத்வா கொடுப்பாங்களாம். இப்போ எனக்கு பிறந்தநாள் கொண்டாடலாமா இல்லையாங்க ஜரத் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஃபத்வா கொடுப்பாராம். அதை அவரே சொல்கிறாரு பாருங்க. இப்போ நமக்கு கேள்வி வருங்க, பிறந்தநாள் விழா ஒருவருக்கு கொண்டாடலாமா அப்படின்னு கேள்வி வருது. நம்ம பிறந்த மூத்த கலாச்சாரம் அடிப்படையாக தான் கூடாதுன்னு தான் சொல்றோம். ஆனால் நபிராம் செல்லதாரிசலம் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடலாங்கிறோம். இப்போ நமக்கு கேள்வி வருங்க, பிறந்தநாள் விழா ஒருவருக்கு கொண்டாடலாமா அப்படின்னு கேள்வி வருது. நம்ம பிறந்த மூத்த கலாச்சாரம் அடிப்படையாக தான் கூடாதுன்னு தான் சொல்றோம். நம்ம பிறந்த மூத்த கலாச்சாரம் அடிப்படையாக தான் கூடாதுன்னு தான் சொல்றோம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பிறந்தநாள் கொண்டாடிக்கலாம்னு சொல்வதாக இருந்தால் ஆதாரம் காட்டணும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாட சொல்லி கட்டளையிட்டார்கள் அப்படினு ஆதாரம் காட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுற மாதிரியே ஈசா அலைஹி வஸல்லம் கொண்டாடலாமா இல்லையா? இயேசு கொண்டாடுறாங்கல்ல டிசம்பர் 25. அப்ப என்ன செய்யணும்னா திருப்பி இதே சுன்னத் ஜமாத் சார்பாக முஸ்லிம் ஜமாத் தேவகோட்டை முஸ்லிம் ஜமாத் சார்பாக டிசம்பர் 25ல் ஒரு மீலாது விழா கொண்டாடுங்க போங்க. இது வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஏங்க இப்படி பண்ணீங்க பண்ணுறீங்க அநியாயம் பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் என்ன கேக்கு வெட்டினோமா மெழுகுதிரி பொத்தினோமா அதெல்லாம் பண்ணலையே, அதெல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்கின்றார்கள். நாங்கள் வந்து நல்லபடியாக டிசம்பர் 25 கொண்டாடுறோம் என்று சொன்னால் இதை ஒத்துக்க முடியுமா? டிசம்பர் 25ன்றதுக்கு ஆதாரம் இல்லைன்ற மாதிரி ரபியுல் அவ்வல் 12ன்றதுக்கு ஆதாரம் கிடையாது. ரபியுல் அவ்வல் 12ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த ஆதாரமும் இல்லை. அதை அவரே அவருடைய வாயில ஒத்துக்கிறார். மீலாது விழா கொண்டாடுற பேர்ல கூட்டம் போட்டாங்களே அந்த கூட்டத்திலே பேசுறாரு. அதையும் கேளுங்க, ரபியுல் அவ்வல் 12ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க என்பதற்கு ஆதாரம் இல்லை அப்படின்றாரு. என்ன சில பேர் கேக்குறது, ரபியுல் அவ்வல் 12ல நீங்க கொண்டாடுறீங்க அது ஊர்ஜிதமான ஆதாரம் கிடையாதுங்க. சில பேர் ரபியுல் அவ்வல் என்ன ஆதாரம், இந்த உலகத்தை விட்டு உங்க மறைஞ்சாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ரபியுல் அவ்வல் 12 பிறந்ததுக்கு அதான் கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், இருக்குது. கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், இருக்குது. கருத்து வேறுபாடு இருக்கிறவங்க நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், இருக்குது. கருத்து வேறுபாடு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12ல தான் பிறந்தாங்கன்றதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு ஆனால் நாங்கள் கொண்டாடுவோம். ஏன்பா கொண்டாடுறீங்க? அதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? அபுதாபியில் கொண்டாடுறாங்க, சார்ஜாவில் கொண்டாடுறாங்க, துபாயில் கொண்டாடுறாங்க, பஹ்ரைனில் கொண்டாடுறாங்க, ஓமனில் கொண்டாடுறாங்க, மஸ்கட்டில் கொண்டாடுறாங்க. இதுதான் ஆதாரமா? அதையும் சொல்கிறாரு பாருங்க. நான் கேட்குறேன், இன்னைக்கு அபுதாபி எடுத்துக்கிறேங்க, துபாயை எடுத்துக்கிறேங்க, அங்கே என்ன ரபியுல் அவ்வல் 12ல அரசாங்க விடுமுறைங்க. ஏன் அவங்க ரபியுல் அவ்வல் 12 சொல்லட்டும்? இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் ரபியுல் அவ்வல் 12ங்கிறாங்க, உலகத்தில் இஸ்லாம் நாடுகள் தான் அப்படி இல்லை எங்கிறதுக்கு சில பேர் சொல்றாங்கல்ல. காரணம் உலகம் தெரியல, உலக அதிசயம் தெரியலன்னு நினைக்கிறோம். உலகம் தெரியாது, பூனை கண்ணை முடிக்கிட்டு உலக இருந்து போச்சு நினைக்குமா? கிழக்குறையா இருக்கிறாங்க. அபுதாபில ரபியுல் அவ்வல் 12 அரசாங்க விடுமுறை, துபாயில விடுமுறை. இப்ப நாங்க தான் தமிழ்நாட்டில இருந்து போய் அந்த அபுதாபி அரசாங்கத்தினோட சந்திச்சு நீங்க எல்லாம் ரபியுல் அவ்வல் 12 ஃப்ரீ கொடுங்க, நாங்கெல்லாம் இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், நம்ம போய் சொல்லிட்டு வரலாமே. ரபியுல் அவ்வல் 12ல அபுதாபிலேயே லீவ் விட்டாங்க, அப்பனா நீங்க எல்லாரும் கொண்டாட வேண்டியதுதானே? ஆமா, தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடையிலயும் தான் லீவ் விட்டாங்க ரபியுல் அவ்வல் 12ல. ரபியுல் அவ்வல் 12ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்றது என்ன ஆதாரமா? அபுதாபி தான் ஆதாரம், துபாய் தான் ஆதாரம், சார்ஜா தான் ஆதாரம். மார்க்கத்தில் எந்த ஆதாரம் கிடையாது, சரியா? அவரே சொல்லிட்டாரு. சரி, இப்படி அபுதாபி துபாய் இந்த மாதிரிலாம் வந்து இதில் கொண்டாடுறாங்களே, இதை வந்து ஆதாரமாக வந்து ஏற்றுக்கிற வேண்டும் என்று சொல்லி இன்னொரு இடத்துல பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, தர்கா கட்டலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, ஆ தர்கா கட்டலாமே, தாதாரமாக கட்டலாமே. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்கா கட்டியிருக்காங்கல்ல, சவுதியில் தான் தர்கா இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஹதீஸ்லாம் ஆதாரம் கிடையாதுங்க. இந்த நாட்டில் அவன் செய்கிறானா இல்லையா, அந்த நாட்டில் இவன் செய்கிறானா இல்லையா, இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பாணியிலேயே சொல்கிறாரு. அப்போ தர்காக்கள் எல்லாம் இருக்கலாமா? இருக்கலாம். அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமில்ல, இன்னைக்கு மதீனா ஷரீஃபுக்கு போங்க, நபீல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதா ஷரீஃப் இருக்குதுலங்க, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தர்கா. இப்போ தர்காவே கூடாஞ்சோம்னா மதீனா ஷரீஃபில் உள்ள பெரிய தர்கா வச்சுருப்பாங்களா? அதனால தர்காக்கள் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படி இருந்தால் தான் ஒரு அடையாளமாகும், மக்கள் எல்லாம் ஜியாரத்துக்கு வருவாங்க. அதாவது வந்து மதீனாவில் கட்டி வச்சுருக்காங்கன்னா
மார்க்கத்துக்கு முரணா அவங்க ஒரு கட்டடம் கட்டி இருக்காங்க இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள சில ஆட்சியாளர்கள் வரும்போது அதை இடிச்சாங்க அப்புறம் திருப்பி வந்து கட்டினாங்க இது ஆதாரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆதாரமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க தர்காவை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கு என்று கட்டளை இட்டார்கள் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதுதான் மார்க்க ஆதாரம்னா இவர் என்ன செய்யறாரு அபுதாபியில இருக்கிறையா இல்லையா துபாயில இருக்கா இல்லையா மக்கால இருக்கா இல்லையா மதினால இருக்கா இல்லையா இது ஆதாரமா கட்டுறாரு இன்னொரு இடத்துல அப்ப வந்து தர்கால போய் கையேந்திர ஆளுகளை எல்லாம் கம்பால் அடிச்சு விரட்டுறாங்களே சவுதி அரேபியால அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டாங்க படார்னு ஆகா என்னடா இது இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு பதில் ஒண்ணு சொல்றாரு அதுதான் உண்மையில இல்ல அப்படிங்கறதால நம்ம செய்யக்கூடாதா அல்லாஹு தஆலா வந்து எதை பின்பற்ற சொன்னா குர்ஆன பின்பற்ற சொல்லியிருக்கிறான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற மட்டும் அல்லாஹ் சொன்னான் குர்ஆனை அதிதீவிரம் பின்பற்றணும் அல்லாஹு தஆலா எங்காவது சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானா அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்களா நீங்க வந்து சவுதி பின்பற்றுங்கன்னு இல்ல அப்படிங்கும் பொழுது சவுதியில இல்லை ஆக இங்க ஓதக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் ஆலிம்கள் சொன்னாலே நம்ம கேட்க மாட்டோமே அவங்க தப்பா விளங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனையும் தெரியாத அதிதீன் தெரியாத அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அப்படி திருப்பிடுறதுனால அது மார்க்கம் ஆயிருமா சவுதி நமக்கு வந்து வழிகாட்டல் இல்லையே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சவுதி பின்பற்றுங்கன்னு சொன்னானே சவுதி இருக்குது சவுதியிலே பாருங்க சவுதியில எப்படி நடக்க தெரியுமா இங்க சில பேர் சொல்லுவாங்க அங்க தர்காவா இருக்குது அங்க மௌலிதா இருக்குது இருக்குதுதான் அது வேறு விஷயம் அது அந்த சப்ஜெக்ட் இப்ப நான் வரல இப்ப அது கேக்குறாங்க அப்ப சவுதி பின்பற்றும்னு இறைவன் சொல்லலையில அதே சவுதியில தான் அமெரிக்க இராணுவமும் இறங்கி இருக்குது அரைகுறை ஆடைகளோடு அமெரிக்க பெண்கள் இருக்கிறார்கள் மது அருந்துகிறார்கள் சவுதி கவர்மெண்ட் இதை அனுமதிச்சிருக்குது அதனால மது அருந்துவது கூடும் ஏங்க சவுதி நாட்டிலே சவுதி கவர்மெண்ட் அனுமதிச்சேங்கிற நான் சொல்றேன் சரியா இருமா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பின்பற்றணுமா அபுதாபியை பின்பற்றணுமா ரபியுல் அவ்வல் 12ல பிறந்த நாள் கொண்டாடுறது அபுதாபியில லீவ் விட்டுருக்காங்களே சும்மாவா லீவ் விட்டான் அதே மாதிரி துபாயில லீவ் விட்டாங்களே சும்மா விடுவாங்களா நாங்களா போய் சொல்லி கொடுத்தோம் துபாயிலன்னு கேள்வி கேட்கிறாரு இது ஆதாரமா அது ஆதாரம் இல்லைன்னு அவரே சொல்றாரு அல்லாஹ் அல்லாஹ் சொல்லக்கூடிய சொல்லத்தை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்ல பின்பற்ற வேண்டுமா சவுதியை பின்பற்ற வேண்டுமா அதைத்தான் நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் ரபியுல் அவ்வல் 12ல பிறந்தாங்கன்றதுக்கு வந்து நீங்க உங்க சொல்றதை பின்பற்றுறதா அபுதாபியை பின்பற்றுறதா அபுதாபியில் வந்து அந்த துபாய் மாதிரியான நாடுகளில் வந்து கைலி போட்டுட்டு கைலி கட்டிட்டு போனால் வெளுத்துருவாங்க பிடிப்பாங்க ஜட்டி போட்டு போனால் விடுவாங்க அதுக்கு நீ ரோட்டில் எப்படி ஆளன்னு சொல்ல முடியுமா அப்போ என்ன எது ஆதாரமாகவும் இப்படி வந்து இவர் வந்து இஷ்டத்துக்கு வந்து முரண்பட்டு பேசுகிறது தான் இவருடைய வேலை என்னன்னு கேட்டால் மீலாது விழா கொண்டாடுறது தௌஹீத் மாநாடம் பேச்சு ஆரம்பிக்கிறதே அப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி கூட்டம் போட்டது ஆனால் இவங்க வந்து அறிவிப்பு பண்ணுறாங்க இவர் பேச வரப்போறாருன்றத ராஜாத்தி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்கன்னு வாங்கல அந்த மாதிரி பராக் பராக்ன்ற மாதிரி கலியக்காவினுடைய வெற்றி வேந்தரே பாருங்கள் அவர் அங்கே என்ன அடி வாங்கினார் என்ன மன்னக்கவுனார்ன்றத டிவிடியை போட்டு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு கலியக்காவினுடைய வெற்றி வேந்தரே அதோடு மட்டும் இல்லாமல் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய போர் முரசே அந்த போர் முரசு டார் டாராக கிழிஞ்சு எவ்வளவோ நாளாகி போச்சு இங்கே வந்துக்கிட்டு போர் முரசே வாங்க என்று சொல்லி இவரை புகழ்றதுக்கு தான் அந்த மாநாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழப்படலை அவுலியாக்கள்ன்று இவர்களை நம்பக்கூடிய ஆள்களை வந்து பெருமை பேசுறதற்கும் தர்காக்கு வந்து புகழ் சேர்க்கறதற்கும் இதுக்குத்தான் கூட்டம் கூட்டினார்களே ஒழிய அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லை பின்பற்றுவதாக இருந்தால் தர்காவை அடித்து தரைமட்டமாக்கி இருக்க வேண்டும் அந்த வேலையை செய்வார்களா தரு என்னன்னு கேட்டால் நம்ம வந்து குரானில் இல்லாத வாசகங்கள் எல்லாம் தப்பு தப்பாக நம்ம விளங்குகிறோம் தப்பு தப்பாக விளங்கி விளக்கம் கொடுக்கறது இவர் தான் ஏனால் இவர் வந்து இவருக்கு பேர் வந்து சொல்லுவாங்க இவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட பேர் அபு தலாயிலாம் என்னவா ஆதாரத்தினுடைய தந்தை உங்களுக்கு யாருப்பா இந்த பேர் வச்சது ஆதாரத்தினுடைய தந்தைன்னு பொய்யினுடைய தந்தைன்னு வையி இல்லாட்டி அபு ஜஹில்னு கரெக்டாக வைக்கலாம் மடமையின் தந்தைன்னு வைக்கலாம் அல்லது வந்து இருட்டடிப்பின் தந்தைன்னு வைக்கலாம் ஏன் அப்படிப்பட்ட நபர் இவர் ஏன் தெரியுமா தௌஹீத் மாநாடுன்றார் சுன்னத்துல் ஜமாத் அந்த மாநாட்டை வந்து மீலாது மாநாட தௌஹீத் மாநாடுன்றார் மீலாது விழா கொண்டாடுவது பிறமத கலாச்சாரம்னு சொல்லப்பட்டுருச்சு பிறமத கலாச்சாரத்தின் அடிப்படையில் உள்ளதை கொண்டாடக்கூடாதுன்னு அவரே சொல்லிட்டாரு ரபியுல் அவ்வல் 12ல கொண்டாடுறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு ரபியுல் அவ்வல் 12ல கொண்டாடுறதுக்கு அபுதாபி தான் ஆதாரம்னு சொன்னாரு
இன்னும் சில பேர் சொல்லி வச்சிருக்காங்களாம், ரபியுல் அவல் 12ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாம் தேதி பிறந்தாங்கன்றது கன்ஃபார்ம் இல்லாத பொழுது அப்போ வந்து இவர் வந்து இப்படி இல்லாத புள்ளாத விஷயங்களை இணைச்சு, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாங்களா இன்னைக்கு பிறந்தீங்கன்னு, திங்கக்கிழமை பிறந்தேன் அன்னைக்கு நீங்க நோம்பு வைங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லிட்டாங்க. அப்போ பாத்தீங்களா, அப்போ வந்து திங்கக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அன்னைக்கு நோம்பு வைக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்புறம் நீங்க என்ன செய்யணும், வார வாரம்ல மீலாது விழா கொண்டாட வேண்டும், வார வாரமா நீங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, வருஷத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடினாதான் பிதத்து அப்படின்னாரு. அப்படியும் பேசியிருக்காரு, வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுறதுதான் பிதத்து. சரி, வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுறதுதான் பிதத்துனா அப்ப நீங்க வருஷத்துல ஒரு நாள் தானே கொண்டாடுறீங்க? இல்ல இல்ல, நாங்க வருஷம் ஃபுல்லா கொண்டாடுறோம். அதுவும் போய் பாருங்க எப்படி சொல்றாருன்னு பாருங்க, அதையும் நியாயப்படுத்துறாரு. இன்னைக்கு இந்த ஊர்ல கொண்டாடுறோம்ல, நாளைக்கு இன்னொரு ஊர்ல, அடுத்த நாள் இன்னொரு ஊர்ல, மறுநாள் மூணு நடக்குதுங்க. அப்ப பிரசமூர்த்தி கலாச்சாரத்துக்கும் இந்த மீனாந்த பெருவிழாக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லிட்டாரா? அதாவது இன்னைக்கு தேவகோட்டையில் இன்னைக்கு கொண்டாடுறோம், அடுத்த ஊரில் நாளைக்கு கொண்டாடுவோம், ஊட்டியில் அடுத்த வாரம் கொண்டாடுவோம்னு விளக்கம் கொடுக்குறாரு. விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரே ஒரு நாளை ஏன் தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம் தெரியுமா அப்படின்னு அடுத்த விளக்கத்தை பாருங்க. இப்போ நான் கேட்கறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல நம்ம செய்யறோங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சாங்க. நான் கேட்கறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல நம்ம செய்யறோங்க. நான் கேட்கறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல நம்ம செய்யறோங்க, அவங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சாங்க. நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு நாள்ல தான் இந்த மீலாது விழாவை கொண்டாடுறோம், மற்றவங்க சஹாபாக்கள்லாம் டெய்லி கொண்டாடுறாங்கன்றாரு. டெய்லி மீலா விழாவை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. உங்களை மாதிரி கழுதியில் கோவேரி கழுதியில் போனாங்க, குதிரையில் போனாங்க, அது அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போனாங்களே ஒழிய மீலாது விழா கொண்டாடுறதுக்கு போலப்பவா? அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வந்து இப்போ நீங்கள் கொண்டாடுறீங்கள சீரியல் செட்டை போட்டு இந்த மாதிரியா கொண்டாட்டம்ன்ற பேரில் என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது வந்து ஒரு ஒரு பாக்கியம் நிறைந்த நாளும் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. ஏன், அவங்க நபியாக ஆக்கப்பட்டது தான் மகத்துவம் மிக்க நாள். அந்த முதன் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்களே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற அந்த அஞ்சு வசனத்தை சொல்லி காட்டினாங்களே, அதுதான் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட நாள். அந்த நாளுக்கு மகத்துவம் இருக்கின்றது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த கண்ணியமிக்க மகத்துவமிக்க இரவுல இதை நாம் இறக்கி அருளினோம். அந்த மகத்துவமிக்க இரவு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஆயிரம் மாதங்களை விட அது சிறந்தது. என்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நபியாக ஆனார்களோ அதுதான் மகத்துவம் பொருந்திய நாள். அவங்க பிறந்தது விஷயம் இல்லை. ஏன் பிறந்தது? சாதாரண மனிதனாகத்தான் பிறந்தார்கள், சாதாரண மனிதனாகத்தான் வளர்ந்தார்கள். 40வது வயதில் நபியானதுதான் விஷயமே. சாதாரண மனிதனாக பிறந்ததை கொண்டாட வேண்டிய கட்டாயம் என்ன வேண்டி வந்தது? இன்னும் சொல்ல போனா இந்த இறைமறை அருளப்படுவதற்கு முன்பாக வபஜதக்க வாலன் ஃபஹதா, நபியே உம்மை வழிகேட்டிலே கண்டு உமக்கு நாம் நேர்வழியை அருளினோம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இந்த வஹி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஈமான் என்றால் என்னவென்றோ, வேதம் என்றால் என்னவென்றோ உமக்கு தெரியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி வழிகேட்டில் இருந்த ஒரு நபரை அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுத்து 40வது வயதில் நபியாக ஆக்கினான் என்பதுதான நீர் வழிகேட்டில் இருந்த உன்னை நான் நேர்வழியில் செலுத்தின என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பிறப்புனால என்ன இருக்கின்றது? ஒரு மகத்துவமும் இல்லை. அவங்க நபியானதுதான் மகத்துவம். இதை மறைத்து கொண்டு இது தௌஹீத் மாநாடு. எது தௌஹீத் மாநாடு? அல்லாவை இணை வைக்கக்கூடிய, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேலையை ஏவுறது தௌஹீதா? எப்படி எப்படி எல்லாம் ஏவுறீங்க? தர்காவில் போய் முட்டை சொல்றீங்க, அவுளியாக்கள்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க, என்னன்னு கேட்டால் அது தௌஹீத் மாநாடா? மீலாது மாநாடு போட்டுக்கொண்டு, பிதத்தான மாநாடு போட்டுக்கொண்டு, மார்க்கத்துக்கு முரணான ஒரு வேலையை செய்து கொண்டு தௌஹீத் மாநாடுன்னு தான் ஆரம்பிக்கிறார். இது தௌஹீத் மாநாடு. ஏன் தௌஹீத் மாநாடா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுதே அதில் என்ன வருதுன்னா, அல்லாஹ் பிறக்க மாட்டான்னு வருது. அதுதான் தௌஹீதா. எவ்வளோ பெரிய அற்புதமான தத்துவம் இது! இதுக்கு பேர் தௌஹீதா? நீங்கள் மார்க்கத்தில் பிதத்தான வேலைகளை செய்வதற்கு பேர் தௌஹீத் என்றால், குருடனுக்கு பேர் கண்ணாயிரம்னு வச்ச மாதிரி இருக்கு, கருப்பனுக்கு பேர் வெள்ளையன்னு பேர் வச்ச மாதிரி இருக்கின்றது. இதுதான் இவர் பண்ணக்கூடிய தௌஹீத். தௌஹீத் என்ன பேசுறாரு தெரியுமா? தௌஹீத் இவர் பேசக்கூடிய தௌஹீத பாருங்க. நேசர்களுடைய பார்வை இறைவனின் பார்வை,
இறை நேசர்களுடைய காது கேள்வி இறைவனுடைய கேள்வி அப்படிங்கிற அந்தஸ்து வந்துருது. அதே போல இறை நேசருடைய கை இறைவனுடைய கைங்கிற அந்தஸ்து வருது. அதனால தான் நம்மளால பார்க்க முடியாததையெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது, நம்மளால கேட்க முடியாததையெல்லாம் அவங்களால கேட்க முடியுது, நம்மளால செய்ய முடியாததையெல்லாம் அவங்களால செய்ய முடியாத காரணம் என்ன? அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இறைவனுடைய தரப்பிலிருந்து நடக்குது. அந்த பவர் வந்துருச்சு, அதனால தான் அது முடியுது. அல்லாஹ்வுடைய பவரே வந்துருச்சுன்றாருங்க. உசுரிகா இல்லையா, அல்லாஹ்வுடைய பவர் அவுளியா என்று நம்பக்கூடியவருக்கு வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய பார்வை அந்த அவுளியாவுடைய பார்வையாக ஆயிடுச்சு. அவுளியா பார்க்கறது வந்து அல்லாஹ் பார்க்கறது தான், அவுளியா கேட்கறது அல்லாஹ் கேட்குற மாதிரி. இவனை தான் முஸ்ரீக்குன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். இப்படி ஒரு முஸ்ரீக்கை கூட்டிட்டு வந்து முஸ்ரீக்கு மாநாடு நடத்திக்கிட்டு தௌஹீது மாநாடு ஷிர்க்கு மாநாடு நடத்திக்கிட்டு தௌஹீது மாநாடு என்று சொன்னால் ஊர் உலகத்திலேயே நம்புவது யார் நம்புவா? இப்படித்தான் இவர் என்ன செய்வார்னா குர்ஆன் வசனம் சொல்லுவார், சில ஹதீஸ்களை சொல்லுவார். ஆனால் அந்த இவர் சொல்லக்கூடிய விளக்கத்துக்கும் அந்த குர்ஆன் வசனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சில ஹதீஸ்களை சொல்லுவார், சில வசனங்களை சொல்லுவார், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் திட்டமிட்டு இருட்டடிப்பே பண்ணுவார். எப்படி எப்படியெல்லாம் இருட்டடிப்பு பண்ணியிருக்காரு தெரியுமா? அதாவது வந்து அபூ தாலிப் அவர்கள், அபூ தாலிப்பை பற்றி நமக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையார். அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வராமல் முஸ்ரிக்காவே மௌத்தா போயிட்டாங்க. இவங்களை பற்றி கேள்வி கேட்குறாங்க, அபூ தாலிப் வந்து முஸ்லீமா இல்லையா, அவர் காபிராவே மரணிச்சுட்டு தான் சொல்கிறாங்களே உண்மையான்னு கேட்குறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க. சைதுனா அபூ தாலிப் அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களா அல்லது அவர் காபிராகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா? தயவு செய்து தெளிவான விளக்கம் தருக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் ஹலரத்து அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், அவங்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கறத பல ஹதீஸ்களை தெளிவாக பார்க்கிறோம். அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை தழுவிட்டாங்கன்றாரா? அதுக்கு ஆதாரத்தை பாருங்க. இப்படி எல்லாம் ஆதாரம் இருக்கும்போது அதே போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உதவிகள் அப்பா சொல்லாம சொல்றாங்களே, பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கேட்கக்கூடிய அப்பாவி மக்கள் என்ன நினைப்பாங்க? இருக்கும் போல அப்படியா, அபூ தாலிப் முஸ்லீம் தானா, அப்போ இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சு என்று நினைத்திருப்பாரு. அப்படி தானே நம்புற மாதிரி பேசுறாரு, புகாரில் இருக்கு முஸ்லீம்ல இருக்குன்றாரு. அதுக்கடுத்து சொல்றாரு இன்னொரு ஒரு அதே சூழ்நிலை சொல்லி சொல்றாரு, இப்னு அசாகிர்ல இருக்குன்னு ஒரு செய்தியை சொல்றாரு பாருங்க, அதையும் கேளுங்க. சொல்றாங்க அபூ தாலிப் இறந்த உடனே நபி நான் சல்லல்லாஹு அவங்ககிட்ட வந்தேன், அவங்க மோசா போயிட்டாங்கன்னு சொன்னேன். சல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, இது அப்ப நீங்க போங்க, பகத்தின் அவங்களை குறிப்பாட்டுங்க, பகத்தின் கபல் எடுங்க, வாரிகள் துணியை வைத்து அவங்கள மூடுங்க, இஸ்லாமிய அந்த கலாச்சார பண்பாட்டோடு அவர்களை அடக்கம் செய்ய சொல்லுகிறார்கள் நபி நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு செய்ய சொல்லிவிட்டு அடுத்து சலா சொல்றாங்க, கஃபரல்லாஹு வ ரஹிமஹு, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாகனு துவா செய்யறாங்க. இந்த அதிதி இப்னு அசாகிர பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவில பதிவு செய்யப்பட்டிருக்கு, நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு ஹுதைமால பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த இருக்கா இல்லையா, அல்லா மன்னிப்பானாக. மன்னிப்பு யாருக்கு? சிறுக்கில் இருக்கக்கூடிய மன்னிப்பு உண்டா நம்ம மார்க்கத்துல? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, இன்னல்லாஹ லா யஸ்குரு யுஷ்ரிக பிஹி வ யஸ்குரு மா துன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தப்பு பண்ணவங்கல்ல தான் நாடியவர்களை மன்னிச்சிருவான், ஆனா சிறுத்து செஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டான்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த வசனத்தை நமது நான் சல்லல்லாஹு அவங்க தான் ஓதி காமிச்சாங்க. அந்த சல்லல்லாஹு அபூ தாலிப் அவர்கள் இறந்த பிறகு இவங்க கஃபரல்லாஹு, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும் மன்னிப்பானாக அப்படின்னு துவா செய்யறாங்க என்றாலே அங்கு சிறுக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். சிறுக்கு எப்படி மனுபுரத்தான் துவா செய்ய முடியும்? நம்ம மார்க்கத்தில் அனுமதி உள்ள ஒரு ஆள் கூப்பிடல இறந்து போறாரு, யாருலாம் அவனை மன்னிப்பா துவா செய்யலாமா? நம்ம மார்க்கத்தில் கூடுமா? கூடாதுங்க. உப்பு நிற்கும் துவா செய்யக்கூடாது மனுபலத்துக்காக.
பட்டியல் வேற போடுறாரு. அப்பெல்லாம் இதை பார்க்குற பாமர மக்கள் நினைப்பாங்கன்னா உண்மையிலே இருக்கு போல அப்படின்னு நம்புவாங்களா இல்லையா? ஆனால் என்ன விஷயம் தெரியுமா, இந்த அரிசி இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கணும், முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இப்னு அசாகிர் எடுப்போம். இப்னு அசாகிரில் இப்போ உள்ள வாசகம் உங்களுக்கு வந்து சிவப்பு கலரில் போட்டு காட்டப்படுது. என்ன இருக்கு, அவர் சொன்ன வாசகமே வருது. என்ன வாசகம் வருது? அஃபரல்லாஹு லஹு வ ரஹ்மஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்களாம், இந்த மாதிரி வந்து அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும் துஆ செஞ்சுருக்கிறாங்க. துஆ செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டை விட்டு வெளியேறாமல் பல நாட்களாக அபுதாலிபுக்காக பாவமன்னிப்பு தேடி கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் நிப்பாட்டிட்டாரு. ஏ, துஆ செஞ்சுருக்காங்களா இல்லையா? அப்பனா ஒரு முஸ்லீம் தானே, ஒரு முஸ்லீம் தானே துஆ செஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாரு. அதுக்கடுத்து என்ன வந்துச்சுன்னு சொல்லணுமா இல்லையா? அடுத்து என்ன வருதுன்னா, இப்படி துவா செஞ்சதுனால அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை கண்டித்து அடுத்த வசனத்தை இறக்கணும். என்ன வசனம்? இணை கற்பிப்பவர் பின்வரும் வசனத்தை நபி அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தார்கள். இணை கற்பிப்போர் நரகவாசிகள் என்பது தெரிந்த பின்னர் அவர்கள் நெருங்கிய உறவினரேயானாலும் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவது நம்பிக்கை கொண்டோருக்கும் இந்த நபிக்கும் தகாது. நீ இப்படி துவா செய்யக்கூடாது. ஏன், அவர் முஸ்ரிகா மௌத்தா போயிருக்காரு. முஸ்ரிகா மௌத்தா போனதுல நீ எப்படி துவா செய்யலாம் என்று அல்லாஹ் கண்டிச்சு வசனம் இறக்கியிருக்கிறான். இப்னு அசாகிர்னு ஒரு ஹதீஸ் எடுக்கிறாரு. அந்த ஹதீஸில் உள்ள முதல் நாலு வசனத்தை நாலு வரையும் மட்டும் வாசிக்கிறாரு. பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பாவமன்னிப்பு தேடி இருக்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹ் மன்னிச்சுட்டான். கீழே வந்த இந்த விஷயத்தை அப்படியே இருட்டடிப்பு பண்ணியிருப்பாரே, ஆனால் இவர் இருட்டடிப்பின் தந்தையா இல்லையா? இவர் பொய்யின் தந்தையா இல்லையா? ஒட்டுமொத்த இந்த மாதிரியான ஒரு பொய்யை வந்து எவனாலையும் சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸ திட்டமிட்டு இருட்டடிப்பு பண்ணி எவனாலையும் சொல்ல முடியுமா? இப்படி ஒரு வால் சொல்றாரே, ஆனால் இவர் மார்க்கம் சொல்ல தகுதி இருக்கா? இவர் ஆலிம் சாவா? இவரை கொண்டு வந்துகிட்டு மார்க்க பயன் பண்ண விட்டீர்களே, ஆனால் இங்க நின்றுகிட்டு ஹதீஸ் என்ற பேர்ல அடிச்சு விட்டாரே. அதெல்லாம் இந்த ரேஞ்சில தானே இருக்கும். அதுக்கு பாருங்க, அபுதாபுல இருக்கு, நசாயில இருக்கு அப்படின்னு நான் சொன்னார்ல, புகாரில் இருக்கின்றார், புகாரில் இருக்கு, முஸ்லீமில் இருக்கின்றார், புகாரில் இருக்கு. என்ன இருக்கு, அவர் சொன்ன ஒரு வாசகத்தோட ஹதீஸ் வருது. அவர் வந்து அபுதாலிப் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் இருந்தார் அல்லவா என்று கேட்குறாங்க. அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க என்று கேட்கும் பொழுது அந்த வாசகத்தோட நிப்பாட்டிட்டார் இந்த பொய்யர். ஆனால் அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் அப்படி சொன்னதுனால அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணதுனால தான் இப்போது கணுக்கால் வரை தீண்டும் நரக நெருப்பில் தான் இருக்கிறார். நான் மட்டும் இல்லை என்றால் அவர் நரகத்தின் அடித்தட்டில் கிடந்திருப்பார். நிரந்தர நரகத்தில் தான் கிடக்கிறாரு. அதிலிருந்து யாராலையும் மீட்ட முடியாது இணைகற்பிப்பவரை. ஆனால் நான் அவருக்கு வந்து எனக்கு சில உதவிகள் அவர் செஞ்சதுனால கணுக்கால் வரைக்கும் நிரந்தர நரகத்தில் கிடப்பாரு. இவ்வளவு தெளிவாக அரிசி வருது. புகாரில ரசூல் அவர் வந்து அபுதாலிப் வந்து முஸ்லீம் இருக்குன்னு பொய் சொல்றாருன்னா இவர் எப்படிப்பட்ட பொய்யர். அடுத்து அதே மாதிரியே முஸ்லீம்ல இருக்குன்னாரு, முஸ்லீம்லையும் வருது. இன்ன அபா தாலிப் கான எஹூத்துக்க என்சுருக்க, உங்களுக்கு உதவி செஞ்சாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு என்பதை பற்றி சொல்லும் பொழுது, ஆமா அவரை நான் நரகத்தின் பிரதான பகுதியில் கண்டேன். உடனே அவரை அங்கிருந்து கணுக்கால் வரை தீண்டும் நெருப்பிற்கு அப்புறப்படுத்தினேன். நிரந்தர நரகம் தான், கணுக்கால் வரைக்கும் கிடப்பாங்க நிரந்தர நரகத்துல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க திட்டமிட்டு இருட்டடிப்பு பண்றாரு ஹதீஸ் நூல்கள்ல. அடுத்து வந்து சொன்னாரா இல்லையா, அதே மாதிரி அபுதாபுல இருக்கின்றாருல, அபுதாபுல என்ன இருக்கு, அலிர் அலிலான்னு வந்து சொன்னாங்களாம், அபுதாலிப் மன்னிச்சிட்டாருன்னு அப்படியா சொன்னாங்கன்னு இருக்கு. இன்ன அம்மக்கல் உங்களுடைய வயது முதிர்ந்த வழிகட்ட சிறிய தந்தை மூத்தா போயிட்டாரு. முஸ்லிக்கான சிறிய தந்தையான வழிகட்ட முதியவர் இறந்து விட்டார். இப்படித்தான் அலிர் அலிலான்னு சொன்னாங்கன்னு இருக்குங்க. இந்த சிவப்புல காட்டியிருக்கோம் பாருங்க, அரபில இப்படி இருக்கிறத
அணிகளில்லான்னு சொன்னாங்களாம். ரசூல் அபுதாலி மௌத்தா போயிட்டாருன்னு உடனே வந்து அடக்கம் பண்ண சொன்னாங்க. பாத்தீங்களா, இஸ்லாமிய அடிப்படையில் அடக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க என்று இந்த பொய்யர் சொல்றாருன்னா இவர் சொல்றதை எப்படிங்க நம்புறது? இவரை கொண்டு வந்து எப்படிங்க பயான் பண்ண விட்டீங்க? இங்கே உள்ள கூட்டிட்டு வந்த ஆளுகள் இதுக்கு பயில் சொல்லணும். இப்படி இருட்டடிப்பு பண்ணக்கூடிய ஒரு நபரை நீங்க எப்படி வந்து மேடையை ஏத்துனீங்க? இவர் எப்படி ஒரு ஆலிம்சான்னு நீங்க அங்கீகரிச்சீங்க? இப்படி வந்து திட்டமிட்டு இருட்டடிப்பு பண்ணக்கூடிய ஒரு பொய்யர் இவரு. நசாயில இருக்குன்றாரு, நசாயில இருக்கு எப்படி இருக்கு? அதே மாதிரிதான் இன்ன அம்மக்க ஷைஹல்லால் மாத், உங்களுடைய வழிகட்ட முதியவர் இறந்து விட்டார் அப்படின்னு இருக்கு. நசாயில இன்னொரு இடத்துல இருக்கு, கான இன்னொரு மாத்த முஷ்ரிகன், அபுதாலிப் முஷ்ரிக்காகவே மரணித்து விட்டார் என்று அழிவழியிலான சொல்றாங்களாம். இணை கர்ப்பித்தவராகவே அவர் மரணித்து விட்டார் என்று அழிரலியல்லான்னு சொன்னாங்கன்னு இவ்வளவு தெளிவா இருக்கும் பொழுது இப்படி பொய்யை இட்டுக்கட்டி சொல்லுகின்றார் என்றால் இவர் எப்படிங்க மார்க்கம் சொல்ல தகுதி இருக்கு? இவருடைய பயான் வந்து இப்ப இவர் பண்ண பயானுடைய நிலைமை அதுதான். ஹதீஸ்கள்னு சொல்றாரு, சில விஷயங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம குர்ஆன் வசனத்துக்கு தப்பா வழக்கம் கொடுக்குறோமா? அதுக்கு ஒரு உதாரணம் வரலாம் சொல்றாரு. அதாவது வந்து ஒரு பெண்மணி வந்து பாயாசம் செய்யறதுக்கு வந்து உள்ள அந்த விதிமுறைகளை பார்க்கும் பொழுது பாயாசம் செஞ்சுட்டு ஏலம் போட்டு இறக்கணும்னு சொன்னாங்களாம். அதில் இருந்துச்சான், உடனே உள்ளே இருந்து சத்தம் வந்துச்சான், ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அந்த அம்மா கத்துனாங்களாம். என்னென்னு கேட்டால் ஏலம் போட்டு இறக்க சொன்னாங்கல்ல அப்படின்னு. இது வந்து நமக்கு எதுக்கு சொல்கிறாருன்னா, குர்ஆன் வசனத்தை இவங்க திரிப்பாங்க, இவங்க புரட்டிடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அர்த்தம் வைப்பாங்க. யார் இஷ்டத்துக்கு அர்த்தம் வச்சா? நீ திருமறை குர்ஆன்லே இருட்டடிப்பு பண்ணியிருக்கின்றாய், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை இருட்டடிப்பு செய்யக்கூடிய பொய்யன் நீ. இப்படிப்பட்ட ஒரு பொய்யன் இங்கே வந்துக்கிட்டு நம்மளை ஏலம் போடுறதுக்கு உதாரணம் சொல்கிறார். ஏலம் இவர் தான் ஏலம் போட்டிருக்க, இவர் தான் ஏலம் போட்டது. எப்படி ஏலம் போட்டிருக்காரு தெரியுமா? அதாவது வந்து ஹதீஸ்களில் வருதா இல்லையா, தர்காக்களை தரமட்டமாக்குங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்னு வருது. தர்காக்களை தரைமட்டமாக்க வேண்டும், எந்த ஒரு தர்காவையும் உற்றாத தரமட்டமாக்கு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டாங்கன்னு வருது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அலி ரலியல்லாஹு கூப்பிட்டாங்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, அலியே இந்த மதினாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தர்காவையும் அழகுபடுத்தாமல் விட்டுவிடாதே. எப்படியா அழகுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அவங்களுடைய கட்டளை ஏற்று அலி ரலியல்லாஹு அவர்கள் அனைத்து தர்காக்களையும் அழகுபடுத்தினார்கள். என்னடா அப்படின்னா, சவ்வான்ற வார்த்தை வருதுங்க அதில். சவ்வான அடித்து காலி பண்ணுன்னு அர்த்தம், நல்லதா நல்லா சரியாக்குன்னு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்கு. அடித்து காலி பண்ணுன்ற அர்த்தம் இருக்கு, தரைமட்டமாக்குன்னு இருக்கு, அதே நேரத்தில் அழகுபடுத்துன்னு இருக்கு. இந்த இடத்துல தர்காவோட சேர்த்து சிலைக்கும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலைகளை விட்டு விடாதுன்னு இருக்கு. இப்போ சிலைக்கும் சேர்த்து வச்சா என்ன ஆகும்? இல்லை சிலை அழகுபடுத்திட்டு வாப்பா நல்லபடியா, ஒரு சிலையும் விட்டுறாத நல்லபடியா அழகுபடுத்திட்டு வா என்று சொன்னாங்களா? சவ்வாக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க, எப்படிப்பட்ட விளக்கம் பாருங்க, வழிகிட்ட விளக்கம். அதுக்கு முன்னாடி இந்த அபுதாலிப் முஸ்ரிக்குன்னு சொன்னார்ல, முஸ்ரிக்குன்றது இவருக்கு தெரியாமலாம் கிடையாது. அபுதாலிப் முஸ்ரிக்குன்னு அவருக்கு தெரியும், அவரே விளக்கம் சொல்றாரு பாருங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுனுடைய தந்தையா அபு குஹாபாவை ஃபத்ஹ் மக்கா மக்கா வச்சும் போது அழைத்து வரப்படுது இஸ்லாத்துக்காக. கூட்டி வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய கலிமாவை சொல்லிக் கொடுக்கறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அழுகுறாங்க. பொதுவாக தன்னுடைய தந்தை யார் இதுவரைக்கும் குஃப்ரில் இருந்தாங்க, இப்பதான் இஸ்லாத்து வர்றாங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்கேன்னு ஒரு மகனாரு. ஏன் நரகத்தின் பாதைக்கு சென்று போடக்கூட இப்ப சொர்க்கத்தின் பாதைக்குள்ள வர்றாரு, ஆனா அழுகுறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. இப்பதான் நபி நாம் சலாம் கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க சந்தோஷப்படுற நேரத்துல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுன்னு சொன்னாங்க, உங்களுடைய பெரிய தந்தையார் அபு தாலிப் இஸ்லாத்து ஏற்காமலே போயிட்டாங்க. இந்த என்னுடைய தந்தையாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல, அதை நினைச்சு நீங்க விரும்புறது நடக்கலையே, நீங்க யார் இஸ்லாத்து வரணும் நினைக்கிறீங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே, அதை நினைச்சுதான் இப்ப நான் அழுகிறேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு அத்தா இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அழுதாங்களாம், ஏன் அபு தாலிபு முஸ்ரிகா மௌத்தா போயிட்டாரே அப்படின்றத நினைச்சுதான் நான் அழுகுறேன்னு சொன்னாங்களாம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டு தானே இருட்டடி பண்ணிருக்காரு, எல்லாம் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து மற்ற மக்களை எல்லாம் முட்டாளிகளாக்குறது, இதுதான் இவருடைய வேலை. இப்போ இந்த சவ்வான்றது சொன்னோம்ல, தர்காக்களை வந்து செம்மைப்படுத்துறது, அந்த தர்காவை செம்மைப்படுத்துறதுக்கு விளக்கத்தை பாருங்க.
ஹதீஸ்ல சவ்வாங்கிற வார்த்தை இடம் பெற்றிருக்கு. தலைமட்டம் ஆக்குதல் அர்த்தம் சொல்றாங்கல்ல அதுதான் தப்பு. வேற என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, ஒழுங்குபடுத்துதல், சீர் செய்தல், சரி செய்தல், அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இதை நம்ம சொல்லல, குர்ஆனில இந்த சவ்வாங்கிற வார்த்தை எத்தனையோ இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அவ்வளவு இடங்களில் இங்க பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒழுங்குபடுத்துதல், சரி செய்தல் அப்படிங்கிற மீனிங்ல தான் இருக்கு. இன்னைக்கு இவங்க இந்த ஹதீஸ்ல தரமட்டமாக்குதாங்கிற மீனிங் சொல்றாங்கல்ல, தப்பா அர்த்தம் சொல்றாங்கல்ல, இவங்க இதுக்கு ஆதாரமாக குர்ஆன் இருக்கக்கூடிய ஒரு சவ்வாங்கிற வார்த்தையை கொண்டு வரட்டுமே. குர்ஆன்ல இந்த இடத்துல சவ்வாங்கிற வார்த்தைக்கு தரமட்டமாக்குதல் தான் மீனிங் தோன்றட்டுமா பார்க்கலாம். நம்ம புதுகளை தயாரா இருக்கிறோமே, கொண்டு வர முடியாது. என்ன செய்யணும், எல்லா தருகாக்களையும் அழகுபடுத்த சொல்லி கட்டளையிட்டார்கள். இவங்க வகாபிகள் வந்து இடிக்க சொல்றாங்க அப்படின்றாரு. அதுக்கு வேற பகிரங்க அறிவுகள் வேற. சவ்வான்ற வார்த்தைக்கு வந்து குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்ட முடியுமா, அதுக்கு இடிங்க தரமட்டமாக்குன்னு ஆதாரம் காட்ட முடியுமா அப்படின்றாரு. குர்ஆனை ஒழுங்காக படிச்சிருந்தா தான் இவரு. பேர் தான் வந்து அபு தலாயில், எல்லாம் வந்து அபுஜயில் வேலை தான். இப்போ செய்கிறது உள்ள அபுஜயில் வேலை. ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யஹாஃபு உக்பாஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான், அதை அற்புதமாக்குனா. அந்த அற்புதத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பெண் ஒட்டகத்தினுடைய கால் நரம்பை துண்டித்தார்கள், அந்த கூட்டத்தை அழித்ததை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த கூட்டத்தை அப்படியே அடிச்சு காலி பண்ணி தரமட்டமாக்கிட்டோம் அப்படின்றான் அந்த பொய்யர்கள் கூட்டத்தை. இப்ப இவர் அர்த்தம் வைக்கிறாரு, என்ன அர்த்தம், பாவிகளா இப்படி வந்து நீங்க வந்து ஒட்டகத்தை அடிச்சு கொண்டீங்களா, உங்களை அல்லாஹ் வேதனையை இறக்கி உங்களை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி உங்களுடைய ஆயுளை நீட்டித்து அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் வைப்பியா நீனு? இப்படி அர்த்தம் வைக்க முடியுமா? இப்ப சவ்வான்னு சொல்லிட்டோம், இப்ப சவ்வானா என்ன தரமட்டமாக்குறது, இடத்தை பொறுத்து மாறுபடும். இந்த இடத்துல காலி பண்றதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் இந்த அர்த்தத்துல தான் சொல்லியிருக்கான்னு தெரியுது. இப்ப ஆதாரம் சொல்லிட்டோம், இப்ப என்ன செய்யணும்? இங்க தேவ ஓட்டையில உள்ள தர்காவையெல்லாம் இவர் தலைமையில ஆளை கூட்டிட்டு வந்து இடிக்க விடுவாங்களா? இடிச்சு காலி பண்ணணும். அப்பதான் இவர்கள் தங்களுடைய உண்மை வார்த்தையில உண்மையாளர்கள் அப்படின்றத இங்க நம்ம சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்னும் வந்து நிறைய உளறல்கள்லாம் பண்ணிருக்கிறாரு. என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் வந்து பெருநாள் அப்படின்றாரு. பெருநாள்ன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பெருநாள் தான் சொல்லியிருக்கிறாங்க, ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளையெல்லாம் பெருநாளா கொண்டாடல. ஏன், பிறந்தது மேட்டரே இல்லைன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அது ஈத ஆகிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, ஆதாரம் தெரியுமா, அந்த நாளில் கொண்டாடலான்றதுக்கு வானத்திலிருந்து உணவு தட்டு வந்த நாள் வந்து பெருநாளாக இருந்துச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதனால நானும் வந்து நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுவோம், அந்த உணவு தட்டு இறங்கி வந்ததே வந்து பெரிய அளவுக்கு வந்து சந்தோஷமான கொண்டாடக்கூடிய ஒரு விழா கொண்டாடக்கூடிய நாள்னா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதை கொண்டாடக்கூடாதா? இதுதான் உங்களுடைய கேள்வி. ஆதாரம் எல்லாம் இப்படிதான் வரும், நேரடி ஆதாரம் கட்ட சொன்னா ஆதாரம் கட்டாம இப்படி சுத்தி உழைச்சு இல்லாததோட இருக்கிற மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுதுன்னுவாங்கல்ல, அப்படிப்பட்ட வேலையை தான் பாக்குறாரு. அப்படி பார்த்தா இப்படி வந்து கேள்வி கேட்கறதா இருந்தா எப்படி வேணாலும் கேட்கலாம். கல்லு மண்ணுக்கு சுஜூது செய்யு அப்படின்னு ஒருத்தையும் சொல்றான், இப்ப வந்து சிலைக்கு ஒருத்தையும் சுஜூது செய்யறான், நெத்திய கொண்டே வைக்கிறான், அல்லது மனுஷன் காலில் உழுகுறான். ஏன்டா உழுகுற அப்படின்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பு என்பதை உணர்த்த மலக்குமார்களே அவர்களுக்கு சுஜூது செய்ய சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டானே, அதனால இதெல்லாம் கல்லு மண்ணெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புன்னு காட்டுறதுக்கு நானும் சுஜூது செய்யறேன்னு சொன்னா ஒத்துக்கிற முடியுமா? இப்படிதான் இவருடைய விளக்கம்லாம். இந்த அடிப்படையில் எல்லாத்துக்கும் சுஜூது செய்யலான்னு வருமா இல்லையா? அது அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது பணிந்தது, நெத்தியை கொண்டு வைக்கிறது கிடையாது. இதுக்கு தவறான அர்த்தம் வைத்துக் கொண்டு கல்லு மண்ணுக்கு சுஜு செய்யறது கரெக்டுன்னு சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி இருக்கிறத பார்க்கின்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யாரையும் அழைக்காதீர்கள் நல்லா சொல்லி காட்டுறாள், அது ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி வந்துக்கிட்டு அண்ணல் மசாஜதில் இல்லா, பள்ளிவாசல் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது, அதில் அல்லாவை தவிர வேற யாரையும் அழைக்காதீர்கள் நல்லா சொல்லி காட்டுறான். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அழைக்கிறதுன்றது பிரார்த்தனை செய்கிறத தான் எல்லாம் பேசுகிறான், துவான்றது தான் வருது அதில். இவர் வணக்கம்னு அர்த்தத்தை வைத்து கொண்டு வணங்காதீர்கள், எல்லாவே தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம் வைக்கணும் என்று சொல்லி வளைக்கிறாரு.
ஆனால் அங்கே யாரிடத்திலும் அல்லாவை விடுத்து யாரையும் அழைக்க கூடாதுன்னா பிரார்த்தனை செய்யக்கூடாது. இங்கே உட்கார்ந்துக்கிட்டு மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவரை இவரை என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது பச்சை சிறுக்கு அப்படின்றதை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் எக்கச்சக்கமான வாதங்கள் அந்த மாதிரியான உளறல்களை வைத்திருக்கின்றாரு. இவருடைய அந்த வாதங்கள் எல்லாமே வந்து டோட்டலா இது போன்ற தவறுகளை வந்து நியாயப்படுத்தக்கூடிய விதத்திலையும் சிறுக்கை வந்து நிலைநாட்டக்கூடிய விதத்திலையும் தான் இருக்கின்றது. இதுல வந்து இங்க போனார்ல, ஊட்டிக்கு போனாரு, மாநாடு போட்டாரு, மீலாது விழா கொண்டாடினாரு. ஊட்டியில எப்படி மீலாது விழா கொண்டாடினாங்க தெரியுமா? சொன்னார்ல, சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமா? நம்ம வந்து சீரியல் செட்டு போடணும், நம்ம வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னாரு. எப்படி வெளிப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க, குத்தாட்டம் போட்டிருக்காங்க. அவர் உட்கார்ந்துருக்காரு, எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. ஏன்னா என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உள்ள மொஹப்பத், மொஹப்பத்துல தான் நாங்க இந்த ஆட்டம் போடுறோம். அப்படி போடுன்னு கத்துறாய் இவங்களை இடையில. இதுக்கு பேர் தான் மீலாது விழா. இப்படிதான் எல்லாரும் சந்தோஷமா வாங்க, குத்தாட்டம் போட வாங்க. என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல நாங்க ரொம்ப மொஹப்பத் வச்சிருக்கிறோம், ஏன்பா இப்படிலாம் ஆட்டம் போடுறீங்க, ஏன் இப்படி மௌலூது ஓதுறீங்களே, மௌலூதுன்றது இஸ்லாத்துல கிடையாது அப்படின்னா, மலேசியால ஓதுறாங்களா இல்லையா, அங்கே ஓதுறாங்களா இல்லையா, வெளிநாடு தான் ஆதாரமா, வெளிநாட்டில் ஓதுறது தான் ஆதாரமா. நம்ம கேட்டோம்ல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு, வெளிநாட்டில் போய் ஓதுறானா இல்லையா, அப்போ ஏன்பா விபச்சாரம் பண்ணுறீங்க, அமெரிக்காவில் பண்ணுறானா இல்லையா, சீனாவில் பண்ணுறானா இல்லையா, அங்கே பண்ணுறாங்களா இல்லையா, உலகம்ல பண்ணுறாங்களா இல்லையா, அதனால நீயும் பண்ணுவியா? அப்போ எல்லாரும் அமெரிக்காக்கார நரகத்துக்கு போடுவான், சீனாக்கார நரகத்துக்கு போவான், நீயும் சேர்ந்து போக வேண்டியது தான், இதுதான் பதில். அப்போ வந்து இது ஆதாரமாகுமா, இப்படி டான்ஸ் ஆடுறது வந்து மார்க் ஆதாரமா? என்னன்னு கேட்டா உலகத்துல எல்லா இடத்துலயும் தானே ஆடுறாங்க, எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்க. சிந்திக்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். இவர்கள் செய்யக்கூடிய கூத்துக்கள் கும்பாலங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட அட்டூழியங்களாகத்தான் இருக்கின்றது அப்படின்றத சொல்லி கடைசியாக வந்து இந்த ஃபத்வா, தேவபந்து ஃபத்வா ஒன்று போட்டோம்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதுலேயே பரக்கத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றத ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிருக்காரு. இதில் என்ன தெளிவாக இருக்குது? அதாவது வழக்கம் போல தான் ஹதீஸில் இருட்டடி பண்ணார்ல,
மேல உள்ள வாசகத்தை மட்டும் வாசிட்டு கீழே உள்ளதை அப்படி விட்டாருல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டாங்கன்றதை மட்டும் வாசிட்டு அல்லாஹ் கண்டிச்சான்றதை இருட்டடி பண்ணார்ல. இந்த நோட்டீஸே இருட்டடி பண்ணிட்டாரு. நோட்டீஸ் நம்ம போட்டு தமிழ்ல இருக்கு, இதுலயே இருட்டடி பண்றாருனா இவர் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு? இதுல தெளிவா அந்த ஃபத்வாலே வருது. தேவபந்து ஃபத்வாலேயே ஃபத்வாலே எப்படி வருது? மீலாதை கொண்டாடுவது தெளிவான தீய நூதன பழக்கமாகவும் பிதாத்தாகவும் தெல்ல தெளிவா இருக்கு. இந்த இதுக்கு முந்தின வரி வரையும் வாசிச்சுட்டு நிப்பாடிட்டார். அப்படியே இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, அந்த வரையெல்லாம் வாசிக்கல. இது பிதுவத்து, இது கூடாது, மீலாது விழான்றது கிடையாது, அந்த வரையும் வாசிக்காம அவங்க போட்ட நோட்டீஸே நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படின்னா குரானும் ஆதாரம் தான், தண்ணி அடிக்கிறவனு குரானு தான் ஆதாரம். தொழுக போகாடா, தொழுக போகக்கூடாதுன்னு குரான் சொல்லுதுன்னு சொல்லுவான். ஏன்? ஆமாம், அல்லாஹ் சொல்லிட்டான்ல தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள்னு சொல்லிட்டான்ல. தண்ணி அடிச்சுட்டு தொழுகையின் பக்கம் நெருங்காதன்னு நல்லா சொல்கிறான். இதை வச்சுக்கிட்டு தொழுகக்கூடாதுன்றதுக்கு ஆதாரம் காட்டு வந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு பொய்யர் தான் இவர். இவர் வைத்த ஒவ்வொரு வாதத்துக்கும் வந்து நம்ம வந்து விவாதத்தில் இவருடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 கேள்வி கேட்டார் பிஜே. 60 கேள்விக்கு ஒன்று கூட வாயை திறக்காமல் ஓட்டம் எடுத்தவர் தான் இங்கே வந்துக்கிட்டு நல்ல ஆள் மாதிரி வந்து மக்களை மடையர்களாக ஆக்கியிருக்கிறார். இதை வந்து இந்த இவரை கூட்டிகிட்டு வந்து கூட்டம் போட்ட நபர்கள் சிந்திங்க. இப்போ சொன்ன கேள்வியெல்லாம் அவன்கிட்ட போய் கேளுங்க, பதில் வராது. அடுத்த தடவை தேவக்கோட்டை பக்கம் வரமாட்டார். இதுதான் இவருடைய நிலைமை. கடைசியில் என்னென்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு. முதல்ல வந்து தவீது மக்கள் நிறைய இருந்தாங்களாம், இப்போ என்னவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படின்றாரு. உண்மையிலேயே இவர் வந்து சுயநினைவோட தான் இருக்காரா இல்லை கோமாவில் கிடக்கிறாரான்னு தெரியலை. இந்த ஏகத்துவை எழுச்சி எப்படிப்பட்ட எழுச்சியாக இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது? இந்த ஏகத்துவத்தை நோக்கி மக்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜமாத்தினுடைய வளர்ச்சி, எத்தனை மர்கசுகள், எத்தனை பொதுக்கூட்டங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், எளிய மார்க்கம், தர்பியா, தெருமுனை கூட்டம், மெகான் போன் பிரச்சாரம், போஸ்டரு என்று சொல்லி அனைத்து தரப்பு மக்களிடத்திலையும் இந்த செய்தி போய் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே 4 பேர் தான் இருக்கிறாங்களா? 4 பேர் இந்த மொத்தத்துக்கே 4 பேர் தானே இருக்கீங்க இங்கே பாருங்க. தேவக்கோட்டையில் மொத்தத்துக்கே 4 பேர் தான். மூளையும் போச்சு, கண்ணும் போச்சு, எல்லாம் டோட்டலாக போச்சு. ஏன்? சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாமல் போச்சு. இவர்கள் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து இந்த ஏக இறைக்குழுவின் பக்கம் வர வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு வைத்து நிறைவு செய்கின்றேன். வாயுதமான சிந்தில்லாமல் அல்லாஹ்.